செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திரு ஜி கே நாகராஜ், மாத ஊதியம் வாங்குவோர் குறித்த பட்டியலை தயாரிக்கிறாங்க. ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடை பறித்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படிலாம் காங்கிரஸ் கட்சி சொல்லுது, தேர்தல் அறிக்கையில இருக்குதுன்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியிருக்கார். எங்க சொல்லிருக்கோம், எங்க பேசியிருக்கோம், எந்த தேர்தல் அறிக்கையில எந்த பக்கத்துல இருக்குன்னு காங்கிரஸ் கேட்டிருக்கு. 24 மணி நேரம் ஆச்சு, இதுவரைக்கும் பாஜக தரப்புல இருந்தோ பிரதமர் தரப்புல இருந்தோ இதற்கு விளக்கம் கொடுக்கவே இல்லையே. ராகுல் காந்தி பேசுறப்பே சொல்லியிருக்கார், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சிறுபான்மை குறித்த விவரங்களை அறிந்து, மக்கள் குறித்த விவரங்களை அறிந்து, யாரிடம் எந்த நிறுவனத்திடம் அதிக சொத்துக்கள் இருக்கிறது என்று ஆய்வு செய்து இதை பிரித்து கொடுப்போம் என்று ராகுல் காந்தியே பேசியிருக்கார். இன்னைக்கு பிரதமர் பேசிட்டார் அப்படின்னு கொதிக்கிற இந்த கட்சியில் எல்லாம் சனாதனம் குறித்து திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் பேசிய பொழுது கொந்தளிக்கவில்லை. 15 நிமிடம் தாருங்கள், காவல்துறை அமைதி காக்கட்டும், 100 கோடி இந்துக்களை அழித்து விடுவேன் என்று அக்பருதீன் ஒவைசி பேசிய பொழுது யாரும் இந்த நரேந்திர மோடியை கைது செய்வார்களா? அதே மாதிரி இஸ்லாமியருக்கே முன்னுரிமை என்று நம்முடைய மன்மோகன் சிங் அவர் கூறியதை இன்னைக்கு எடுத்துக்காட்டி நம்முடைய பாரத பிரதமர் பேசுகின்றார். இது எதைக்காக இது பேசுறார் அப்படின்னா, காங்கிரசினுடைய இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சிக்கான எச்சரிக்கை மணி. இவர்கள் இப்படித்தான் நாட்டை பிரித்து ஆண்டு கொண்டிருந்தார்கள். 65 ஆண்டு காலம் இந்திய நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். அதிகபட்சமாக 435 எம்பிக்களை வைத்திருந்தார்கள். என்ன செய்தார்கள் இவர்கள் இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள்? நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறோம், இஸ்லாமியர்களை எப்படி நடத்தி இருக்கின்றோம்? அனைவரையும் சப்கே சாத் சப்கே விகாஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்தி இருக்கின்றோம். அதனால் நீங்கள் இந்த பேச்சுக்களை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற துணியில, எச்சரிக்கின்ற துணியில, நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக விக்சித் பாரத் தொலைநோக்கு திட்டத்தோடு போய் கொண்டிருக்கிறோம். அதனால இதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் ஆழமாக அடித்தட்டு வரை உணர்கின்ற வகையில் பேசியிருக்கார். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு தாய் தன் மகனை பார்த்து உன்னை அடிச்சிருவேன் பல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னா தாய் சொல்கின்றதுல ஒரு காரணம் இருக்கும், பின்னால தன் மகனுக்குரிய நலனை செய்ததாக இருக்கும், மகளுக்குரிய நல்லதை செய்ததாகத்தான் இருக்கும். அதிக எண்ணிக்கையில் குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள்னா ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து சொல்லுமா என்ன? இல்ல, நீங்க ரோஹிங்கியா முஸ்லிம்கள் ஊடுருவி இருக்கிறாங்க, மேற்கு வங்காளத்துல 1 கோடி பேர் ஊடுருவி இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா உரிமையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷினுடைய பண மதிப்பு உயர்ந்திருக்கிறது, ரூபாய்க்கான மதிப்பு உயர்ந்திருக்குது, என்ன காரணம்? இங்க அத்தனை பேரும் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இங்க இருந்து பணம் செல்கிறது. நேர சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அத்தனை பேர் உள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள், கணக்கற்ற குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது இது உண்மைதானே? இது என்ன மாற்றுக் கருத்து இருக்கிறது? நீங்க வந்து பலமுறை பாரத பிரதமர் புகழ்ந்து பேசியிருக்கின்றார், இஸ்லாமியர்கள் எல்லாம் நாடு பிரிந்த பொழுது இங்கேயே இருந்து கொண்டு இந்த நாட்டின் மீது அக்கறையோடு வாழ்ந்தவர்கள் இருக்கின்ற இஸ்லாமியர்கள், 10 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக பேசியிருக்கின்றாரா? இன்னைக்கு உண்மையை உரைக்க காங்கிரஸ் எப்படி பேசுகிறது, காங்கிரஸ் எப்படி பிரித்தாளுகிறது, காங்கிரஸ் எப்படி ஓட்டை வாங்க முயற்சிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அதை நீங்க ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்வதாக தவறாக எடுத்துக்கொள்ளலாம்? மன்மோகன் சிங் பேசியது என்ன பேசியிருக்காரு? பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான திட்டங்கள் புத்துயிர் பெறணும், சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மையினர் வளர்ச்சியுடைய பலன்களை சமமாக பெறுவதை உறுதி செய்ய திட்டங்களை நம்ம வகுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதுல சொத்துக்களை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடணும்னு எங்க மன்மோகன் சிங் பேசியிருக்கிறாரு? இல்ல, நீங்க முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றது, அதை பின்பற்றி நேர்காலத்திலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பை மறுத்த நேரு அவர்கள் ராஜீவ்காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை மறுத்த பொழுது திடீர் என்று இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற காரணம் ராகுல் காந்தி. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கும் இஸ்லாமியர்கள் பயன்பெறுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சாதிக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல இல்ல, அவரு சொல்றதுதானே, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம், எடுக்கின்ற பொழுது உண்மையில தெரிஞ்சு வந்துடும் யார் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிய வந்துடும். ராகுல் காந்தி சொன்னதான் திருப்பி கோட் பண்றேன், கணக்கெடுக்கின்ற போது தெரிய வரும். தெரிந்த பின்பு நாங்கள் சொத்துக்களை, நிறுவனங்கள் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் பிரித்து கார்பரேட் அப்படின்னு சொல்றாரு, பிரித்து நாங்க வந்து இதை வந்து பயந்து கொடுப்போம்னு சொல்றாரு. நான் சொல்றேன், மோடிஜி கேக்குறாங்க, 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே,
நீங்கள் ஏன் செய்யவில்லை? திடீர்னு இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் ஒரு 11 பாரம்போடு இந்தியா சொல்கின்ற பொழுது நீங்கள் இந்த பிரிவினைவாதத்தை உண்டாக்கி இந்த நாட்டை பிளவுபடுத்த விரும்புகின்றீர்கள் அப்படிங்கிறத ஆணித்தரமா பதிவு செய்யறாரு. இது சரியான சமயம், சொல்ல வேண்டிய சமயம், யாருக்கு புரியுமோ அவர்களுக்கு புரிய வேண்டும்ங்கிற பாணியில தான் இதை தெளிவா சொல்லியிருக்காங்க. தோல்வி பயத்துல பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வாறு பேசுகிறார். முதற்கட்ட வாக்குப்பதிவுல ரொம்ப குறைந்த வாக்குப்பதிவு நடந்துருச்சு. 400 இலக்கை பாஜகவால அடைய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி பிரிவினையை வந்து அதிகப்படுத்துற மாதிரி மோடியோடைய பேச்சு இருக்கு அப்படின்னு விமர்சனம் வருது எதிர்கட்சிகள்ட்ட இருந்து. இல்லைங்கா, நீ ஒரு விஷயம் பார்க்கணும். ஆம் ஆத்மி காங்கிரஸ், காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், JRD, இப்படி பல கட்சிகள் இன்னைக்கு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள், கடுமையாக குற்றச்சாட்டுகளை வீசிக்கொண்டவர்கள், இந்த தேசத்தின் நலனை பற்றி கூட அக்கறைப்படாதவன் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு மோடி என்கின்ற ஒற்றை தலைவனை, இந்தியாவை வலியப்படுத்திய தலைவனை 20 போற்றி புகழ்ந்து இன்னைக்கு ஐநா சபையில் இடம் தர வேண்டும் என்று பேசப்படும் நிலைக்கு கொண்டு வந்த ஒரு தலைவனை எதிர்ப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஏன் அவங்க சேர்ந்திருக்காங்க? இந்தியாவுடைய வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல. 10 கால வளர்ச்சியை பற்றி பாராட்டி பேசுகின்ற அருகதை தகுதி இவருக்கு இருக்கிறதா? முதல்ல 60 காலம் ஆட்சி சேரல், என்ன செய்தார்கள் அதான் முடிச்சு கேட்கிறாங்க. சரி, அப்படி அவங்க செய்யல, இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இவங்க நோக்கம் என்ன? ஏன், என்ன காரணத்துக்காக? இவர்கள் எல்லாம் இந்தியாவை பலவீனப்படுத்த வேண்டும், சாதி என்ற பெயரால், மதம் என்ற பெயரால் பிரித்தாள வேண்டும், இந்தியா வலிமைப்படக்கூடாதுல தெளிவா இருக்கிறாங்க. சரி, அப்ப என்ன தேர்தல் பிரச்சாரத்துல என்ன வைக்கணும்? தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமருடைய பரப்புரை என்னவா இருக்கணும்? காங்கிரஸ் என்ன செய்யல, கடந்த 10 பாஜக என்ன செஞ்சது, அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்தா பாஜக என்ன செய்யும், அதுதானே பேசணும். இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் பேசுகிறார், அசைவ உணவு சாப்பிட்டு பெரும்பான்மை இந்துக்களுடைய மனதை புண்படுத்துறாங்கன்னு பேசுறார், உணவு குறித்து பேசுறார், மதம் குறித்து பிரதமர் பேசுகிறார். இதெல்லாம் தேர்தலில் பேச வேண்டிய பேச்சா? அதுவும் பிரதமர் பேச வேண்டிய பேச்சா? இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவை என்னென்ன, எப்படியெல்லாம் தடையாக இருந்தது, எப்படி காங்கிரஸ் மீண்டும் அதை பழைய காலத்தில் கொண்டு போக முயற்சிக்கிறது, அதைத்தான் பாரதத்துடன் சொல்றாங்க. இவங்க பேசுகின்ற பேச்சு, சொல்கின்ற சொல்கள் எல்லாமே மீண்டும் இந்தியாவை 100-150 காலத்துக்கு பின்தோக்கி செல்ல வழிவகுக்கிறது தான் சொல்ல வராது. அதைத்தான் காங்கிரஸ் பேசுகிறது. இதை காங்கிரஸ் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் மட்டுமல்ல, எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள், வலிமைப்பட்டு நிற்கிறார்கள். அந்த வலிமைக்கு சரியான உண்மை மக்களிடம் கொண்டு சேர்த்த வேண்டிய கடமை பாரத வேட்பாளருக்கு இருக்கிறது. அதனால அவர் சொல்றார், மீண்டும் இவர்கள் நம்பாதீர்கள், இவர்கள் நாட்டை பிளவுபடுத்த விரும்புகிறார், இவர்கள் ஒருங்கிணைந்து நாட்டை மீண்டும் துண்டாட பார்க்கிறார்கள், எச்சரிக்கையோடு இருக்கிறது. ஒரு தன் குழந்தைக்கு சொல்வதை போல செங்கல் கம்பிகள்.